ஏய் மீனா பெருக்கு பாட்டி. இனி தினமும் அரை மணி நேரம் இப்படி நல்லா குனிச்சி நிமிந்து வளைஞ்சி குழஞ்சி ஒழுங்கா பெருக்கணும். ஐயோ மாமா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க மாமா. ஏன் பிள்ளடி என் பக்கம் தான் எப்பவும் பேசுவான். மாமா பாருங்க மாமா, குப்பையை பெருக்க சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. குப்பையை வேணும்னு போட்டு வச்சுட்டு பெருக்கு பெருக்குன்னு என் இடுப்ப உடைக்கிறாங்க. என்னால முடியல மாமா. என்னமா இது, முழுகாம இருக்கிற பொண்ணு ஏமா இப்படி எல்லாம் பண்ற? முழுகாம இருக்கால, அதான் இப்படி குனிஞ்சி நிமிந்து வேலை செஞ்சாதானே சுகப்பிரசவம் நடக்கும். என் பேர பொண்டாட்டிக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும். அதுக்குதான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். உடம்ப வளைச்சி நடிச்சு வேலை செய்யட்டும். நீ சும்மா இருடா. மா, அதுக்கு இன்னும் மாசம் இருக்குமா. அதுக்கு இப்பவே ஸ்டெயின் பண்ணா எப்படிமா? கசூரி கோச்சுப்பா. நல்லா சொல்லுங்க மாமா. இந்த விஷயத்துல கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை வேலை வாங்கறத நிறுத்த போறதே இல்லை. இருமா, உன் உடம்பு முடியாம போயிடுமா. என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா. கஸ்தூரி வரட்டும், இந்த வீட்டுல நான் வைக்கிறதா சட்டம்னு எழுதி வாங்கிக்கிறேன். ஆண்டவா, நல்ல வேளை கஸ்தூரி சொன்ன மாதிரி இவங்களை தனியா விட்டுட்டு நான் அவ கூட கடைக்கு போல. இல்லைன்னா இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் போல இருக்க. மாமியார் கொடுமையை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன மாமியாருக்கெல்லாம் மாமியார் கொடுமை? இந்த கர்ப்பிணி விஷயம் என்னைக்கு கலையுமோ தெரியலையே. ஆனா அதுக்குள்ள அத்தான் என் மேல கொடுத்த டைவர்ஸ எப்படியாச்சும் திரும்ப வாங்கணுமே. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னே தெரியல.